கைஸ், வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம காஃபி வித் ஹரிஷில் பார்க்க போகிற சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே ஒரு ஒன்லைனர் பேஸ்டு டேட்டாஸாக இருக்கும். ஸோ நான் இது எதுக்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி அப்பாடா இதெல்லாம் காலைல ஞாபகம் வந்துச்சுல, அப்போ இன்றைக்கி நம்ம புத்துணர்ச்சியோடு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவ, ரெஃப்ரெஷ் ஆகி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ காஃபி ரெடியா போகலாமா நம்மளுடைய செக்ஷன்ஸ்க்கு? ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல நம்ம ரிவிஷன் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது. ஒரு சில பேருக்கு இவ்வளவு குறைந்தபட்ச வயதுகள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அவங்களால தேர்தலில் போட்டியிடவே முடியும். அந்த மாதிரி தேர்தலில் போட்டியிடுவதற்கான இந்த முக்கியமான ஒரு அஞ்சு பேரை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸில் வந்து பாலிட்டி ரிலேட்டட் கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்கு. அப்போ ஒரு குடியரசுத் தலைவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது, அதாவது குடியரசுத் தலைவர் தான் நாட்டினுடைய மூத்த குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இப்போ நமக்கு யார் குடியரசுத் தலைவராக இருக்காங்க, ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, இரண்டாவது பெண், அதாவது நம்மளுடைய குடியரசுத் தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள். அப்போ முதல் பெண் குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னு உனக்கு ஒரு கேள்வி வரணும். இவங்க ரெண்டாவது பெண்ணா முதல்ல யார் இருந்தாங்கன்ற ஒரு கேள்வியும் மனசுக்குள்ள ஓடணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாத்திமா பட்டேல் அவர்கள் தான். ஸோ இது ஞாபகம் இருக்கும். இவர் தற்போதைய குடியரசுத் தலைவர்கள் எத்தனையாவது குடியரசுத் தலைவர், இது உனக்கு நான் கேட்கிற கேள்வி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு குடியரசுத் தலைவரை பற்றி கேட்கும் பொழுது இவங்கெல்லாம் இவங்க எத்தனாவது, இவங்கெல்லாம் இவங்க எத்தனாவதுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்கு. அப்போ திரௌபதி முர்மு அவர்கள் தற்போதுனா கொஞ்சம் ரீசெண்டாக தான் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அவர்கள் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் நம்ம இந்திய நாட்டினுடைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளோ இருக்கணும்னா 35. ஸோ அதே மாதிரி தான் துணை குடியரசுத் தலைவர்ல எவ்வளோ இருக்கணும், 35. அப்ப குடியரசுத் தலைவர்னாலே 35 வயசு கண்டிப்பா இருக்கணும் அந்த தேர்தலில் நீங்க போட்டியிடுறதுக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிரதமர், மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர். மாநிலங்களவைனா ராஜ்யசபாக்கு போறதுக்கு எலெக்ஷன்ல, லோக்சபா எலெக்ஷன் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம்ல எம்பிஸ், ஓகேவா? ஸோ இவங்க மாநிலங்களவை எம்பி, அந்த 1/6 பீரியட் ஆஃப் அந்த டென்யூர், 6 இயர்ஸ் டென்யூர் வச்சு போவாங்களே அந்த மாதிரி. அதே மாதிரி மக்களவை உறுப்பினர்களாக இருப்பதற்கு எத்தனை வருடங்கள், மாநிலங்களவை உறுப்பினருக்காக இருக்க எத்தனை வருடங்கள், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களவைக்கு 5 வருஷம், மாநிலங்களவைக்கு 6 வருஷம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுல எது இதுக்கு சேம்னா, பிரதமருக்கும் மக்களவைக்கும் சேம். பிரதமர் ஆகிறதுக்கும் 25 வயசு இருந்தா போதும், மக்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கும் 25 வயசு இருந்தா போதும், அந்த தேர்தலில் நம்ம என்ன பண்ணலாம், போட்டியிடலாம். ஆனா ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா உனக்கு குறைந்தபட்ச வயசு எத்தனை இருக்கணும், 30. அப்ப இந்த குறைந்தபட்ச வயதுகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் 35 வயது இருந்தா அந்த தேர்தலில் போட்டியிடலாம். அதே மாதிரி ஒரு பிரதமர் வேட்பாளருக்கும் மக்களவை லோக்சபா எலெக்ஷன்ல நீங்க போறதுக்குமே என்ன வயசு இருந்தா போதும், 25. ராஜ்யசபா எம்பிக்கு நீங்க போறதா இருந்தா கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும், 30 வயசு இருக்கணும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்டா. ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா எல்லாத்தையும்? அடுத்தது செல்லை பற்றி, செல்லையில் சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக யார் யார் எதை கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம வந்து ஒன்றத்தையே பார்க்க போதில்லை, எல்லாத்தையும் கலந்து அடிக்க போகிறோம், ஓகேவா? இப்போ சயின்ஸ் வந்துருக்குது. செல்லை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். நாலு பேருக்கு கூற்று சம்மந்தப்பட்ட கேள்விகளில் இதை கூட நமக்கு கேட்கலாம். அப்போ செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். நம்ம செல்லில் என்ன பண்ணுவோம், ஹூக்கு வச்சு தான் சிம்மு போடுவோம். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லில் என்ன பண்ணுவோம், இப்போல்லாம் இருக்கிற வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஹூக்கு வச்சு தான் சிம்மு போடுவோம். அப்போ செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். அதே மாதிரி உட்கருவை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் பிரவுன். உட்கருவை கண்டறிந்தவர் யார், ராபர்ட் பிரவுன். முட்டைக்குள்ள இருக்கிற கரு வந்து மஞ்சள் கலர்ல இருக்குமா, இங்க பிரவுன் சொல்லியிருக்காங்க. அது மஞ்சாவே தான் இருக்கு, இங்க என்ன பிரவுன் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப உட்கருவை கண்டறிந்தவர் யார், ராபர்ட் பிரவுன். செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக்கு, உட்கருவை கண்டறிந்தவர் ராபர்ட் பிரவுன். ஸோ பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாண்டன் வான் லீவன் ஹாக். இவர் தான் யார் கண்டுபிடிச்சாரு, பாக்டீரியாவை கண்டுபிடிச்சார். பேரே பெருசா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாண்டன் வான் லீவன் ஹாக். அடுத்தது வைரஸை கண்டறிந்தவர் யாருன்னா டிமிட்ரி ஐவனோஸ்கி. பென்சிலினை கண்டறிந்தவர், ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அவர்களால் தான் வந்து பென்சிலின் ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டறிஞ்சது. அந்த 3 இந்த 5 முக்கியமான விஷயங்கள். அப்போ செல்லை கண்டறிந்தவர் ஹூக்கு, ராபர்ட் ஹூக்கு. இதே உட்கருவை கண்டறிந்தவர் பிரவுனு, ராபர்ட் பிரவுனு. இவங்க பாக்டீரியாவை கண்டறிந்தவர் ஹாண்டன் வான் லீவன் ஹாக். அதே வைரஸை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி. லாஸ்டா பென்சிலினை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் ஃபிளெமிங். அப்போ குறைந்தபட்ச வயதுகள் ஞாபகம் இருந்துச்சு, அதுக்கு அடுத்ததாக யார் யார் எதை எதை கண்டறிஞ்சாங்கன்றது ஞாபகம் இருந்துச்சு. அடுத்தது இதுக்கு போலாமா, செல்களுடைய முக்கியமான சில விஷயங்கள். செல்லினுடைய ஆற்றல் மையம், ஆற்றல் மையம்னா இங்கிலீஷ்ல என்னமா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், பவர் ஹவுஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் ஹவுஸ், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மைட்டோ
மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவை தான் என்னன்னு சொல்லுவாங்க, தமிழ்லயும் மைட்டோகாண்ட்ரியா தானே, அது எதுவும் புதுசுல இல்ல. அப்போ செல்லினுடைய ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. நமக்கு போன முறை அதெல்லாம் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அடுத்தது கட்டுப்பாட்டு மையம், செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம். எனக்கு இங்கிலீஷ்ல சரியா தெரியல, பட் செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா உட்கரு, நியூக்ளியஸ். உட்கரு நியூக்ளியஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செல்லினுடைய ஆற்றல், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் வந்து மைட்டோகாண்ட்ரியா, செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் உட்கரு, நியூக்ளியஸ். செல்லினுடைய ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சி எதுன்னு பாத்தீங்கன்னா ஏடிபி. லாஸ்ட் டைம் க்வெஸ்சனா இது, லாஸ்ட் டைம் க்வெஸ்சனா. அப்ப செல்லினுடைய ஆற்றல் நாணயம் ஏடிபி, அது என்னது? எனர்ஜி கரன்சி சொல்லுவாங்க. ஏடிபினா என்ன? அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகேவா, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அது நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அது எது எதன்னு சொல்றாங்க? எனர்ஜி கரன்சின்னு சொல்றாங்க. எதனுடையது? செல்லினுடைய ஆற்றல் நாணயம். அடுத்தது செல்லினுடைய தற்கொலை பைகள், செல்லினுடைய தற்கொலை பைகள்னா எதுன்னு பாத்தீங்கன்னா லைசோசோம்ஸ். என்னது? லைசோசோம். ஓகேவா, இதுதான் என்னது? செல்லினுடைய தற்கொலை பைகள். இங்கிலீஷ்ல வந்து சூசைடல் பேக்ஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூசைடல் பேக், சூசைடல் பேக்ஸ் ஆஃப் செல். ஓகேவா, அடுத்தது புரத தொழிற்சாலை, புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல். செல்லினுடைய புரோட்டீன் ஃபேக்டரி, புரதம்னா புரோட்டீன், புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல். ஸோ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிபோசோம். எப்படி லைசோசோம் வந்து சூசைடல் பேக்கோ, அந்த மாதிரி ரிபோசோம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லினுடைய புரத தொழிற்சாலை. அப்போ இது அஞ்சு வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு செல்லை பற்றி கேட்கறதா இருந்தால் இந்த வார்த்தைகள்லாம் போட்டு கேட்கலாம். அப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆற்றல் மையமா அல்லது ஆற்றல் நாணயமானு சொல்லிட்டு. ஆற்றல் மையம்னா தான் மைட்டோகாண்ட்ரியா, ஆற்றல் நாணயம்னா ஏடிபி, அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிபி தான். ஸோ இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொன்னால் கேட்டால் மைட்டோகாண்ட்ரியா. இதே ஆற்றல் நாணயம்னா எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதுக்கு என்ன ஆன்சர்? ஏடிபின்னு சொல்லுவீங்க. இதே கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்கரு, நியூக்ளியஸ். இதே சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல், செல்லுடைய தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுது இருக்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரத்தினுடைய பெயரான டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வச்சிருக்காங்க. ஸோ ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது சென்னை. இதே இந்தியாவின் மின்னியல் நகரம் என்று அழைக்கப்படுவது, ஸோ எலக்ட்ரானிக் சிட்டி, எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா தான் கேட்பாங்க, இங்கிலீஷில் சொல்கிறேன். டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியானால என்ன? சென்னை. இதே எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அகைன் நம்ம சொல்ல போகிற ஊர் பேர் என்னது? பெங்களூர். ஓகேவா, பெங்களூரு, பெங்களூரு தான் இந்தியாவின் மின்னியல் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா வந்து பெங்களூரு. அது இந்தியாவின் மான்செஸ்டர், மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா மும்பை என்றது டேட்டாவா இருக்கலாம், ஆனா மும்பை என்பது சரியான பதில் கிடையாது. ஓகேவா, சோ என்னன்னா அகமதாபாத். மாத்தி ரொம்ப நாளாச்சுமா, அகமதாபாத். இதுதான் என்னது? நம்ம இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது அகமதாபாத். ஸோ மான்செஸ்டர் ஆஃப் அவர் இந்தியா, அகமதாபாத். இதே தமிழகத்தின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர். தமிழகத்தின் மான்செஸ்டர் என்ன? கோயம்புத்தூர், கோவை. இதே தமிழகத்தின் மான்செஸ்டர்னு கேட்கலாம், இல்லைன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மான்செஸ்டர்னு அகமதாபாத். தென்னிந்தியா, அதாவது இந்தியாவினுடைய கீழ்ப்பகுதியான தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் எதுன்னு கேட்டால் தமிழகம், சாரி மீன், தமிழகத்தை மீன் பண்ணுற மாதிரி தான் கோயம்புத்தூர் தான். அப்போ தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னாலும் கோயம்புத்தூர், தமிழகத்தின் மான்செஸ்டர்னாலும் கோயம்புத்தூர். இதே வட இந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா கான்பூர். ஓகேவா, கான்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணு மான்செஸ்டர்ஸ், இந்தியாவின் மான்செஸ்டர் அகமதாபாத், தமிழகத்தின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், வட இந்தியாவின் மான்செஸ்டர் கான்பூர், தென் தமிழகத்தின் மான்செஸ்டர்னாலும் கோயம்புத்தூர். ஓகேவா, சோ இது முடிஞ்சுச்சா. அடுத்தது ஆறாவது ஸ்லைடு, இதுல பாத்துக்கலாம் அவசர நிலைகளை பற்றிய ஒரு சில விஷயங்கள். சோ நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் பொறுத்தவரை சில சட்டப்பிரிவுகள் இருக்கு இந்த அவசர நிலைகளுக்கு. அப்ப நம்மளை பொறுத்தவரை மூணு எமர்ஜென்சி கேசஸ் இருக்கு, ஒன்னு நேஷனல் எமர்ஜென்சி, ஒன்னு ஸ்டேட் எமர்ஜென்சி, ஒன்னு பினான்சியல் எமர்ஜென்சி. சோ தேசிய அவசர நிலை, தேசியம்னால என்னது? நேஷனல். அப்ப இது நேஷனல் எமர்ஜென்சி, அவசர நிலைனாலே எமர்ஜென்சி. அடுத்தது மாநில எமர்ஜென்சி, இது வந்து ஸ்டேட். இது நிதி சார்ந்ததுன்னா பினான்சியல் எமர்ஜென்சி. இந்த மூணு அவசர நிலைக்கும் உட்பட்ட அந்த சட்டப்பிரிவுகள் உனக்கு ஞாபகம் வரணும். எல்லாத்துக்குமே ஒண்ணு இல்லை, நாலு 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 தான் வித்தியாசமே. சோ
தேசிய அவசர நிலை வந்து 352. இது வந்து பாத்தீங்கன்னா 356. இது வந்து பாத்தீங்கன்னா 360. அப்ப தேசிய எல்லாமே 4-4 தான் வித்தியாசம். இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 4. 4-4 விட்டா 352-ஓட 4 கூட்டினா 356, 356-ஓட 4 கூட்டினா 360. சார் 4-4 தெரியுது, ஆனா இது எங்க 4 தானே சார் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா ஸ்டேட்ல எந்த பிரச்சனையும் அடுத்து வராது. ஸ்டேட்ல எந்த பிரச்சனையும் வரலன்னா வீட்டுல நம்ம பண கஷ்டமே இருக்காது. அப்ப நாடு, ஸ்டேட்டு, என்னது, வீட்டு, நிதிநிலை, ஓகேவா? ஸோ அப்போ தேசியம், மாநிலம், மாநிலத்துக்கு அடுத்தது என்ன, நிதி சார்ந்தது. அப்போ தேசிய என்ன அவசர நிலை வந்து என்னது 352, மாநில அவசர நிலை என்னதுன்னா 356, நிதி சார்ந்த அவசர நிலை என்ன 360, ஓகேவா? அடுத்தது 7வது ஸ்லைட் லாஸ்ட் முடிச்சுக்கலாம். இது முடிச்சோடனே நம்ம டக்குன்னு என்ன பண்ண போறோம், அகைன் வி கேம் இன் டு சம் க்வெஷ்சனரி செக்ஷன், ரேபிட் ஃபயர் ரவுண்ட் தான். ஸோ இது பார்த்துலாமா, கிண்டி தேசிய பூங்கா, கிண்டி தேசிய பூங்கா. அதாவது வந்து நான் இங்கே தேசிய பூங்காக்கள் தமிழ்நாட்டில் உள்ளதை எழுதிப்பட்டிருக்கேன். அப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 தேசிய பூங்காக்களுமே தமிழகத்தில் தான் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் அது எந்தெந்த ஊர்களில் இருக்குன்றதை தான் இப்போ நீ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டா. ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து என்ன போடுறேன்னா, தேசிய பூங்காக்கள், இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் எந்தெந்த மாநிலங்களில் உள்ளதுன்னு போடுறேன். அதுவுமே நமக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் அமையும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் தமிழகத்தில் இருக்கு எதது, கிண்டி தேசிய பூங்கா தமிழகத்துல, மன்னார் வளைகுடா கடற்பூங்கா தமிழகத்துல, இந்திரா காந்தி தேசிய பூங்கா தமிழகத்துல, முகூர்த்தி தேசிய பூங்கா தமிழகத்துல, முதுமலை தேசிய பூங்கா தமிழகத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம், முதுமலை, முகூர்த்தி, இந்திரா காந்தி, கிண்டி, மன்னார் வளைகுடா, இது எல்லாமே தமிழகத்துல இருக்கு. ஆனால் தமிழகத்துல எந்த ஊர்ல இருக்கு என கூற்றுகளில் வைக்கும் பொழுதே, முகூர்த்தி தேசிய பூங்கா என்பது தமிழகத்தில் உள்ள ஒரு தேசிய பூங்காவாகும். அந்த முகூர்த்தி தேசிய பூங்கா ராமநாதபுரம் மாவட்டத்தை, சாரி, தேனி மாவட்டத்தில் உள்ளது. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா முதல் கூற்று சரி, முகூர்த்தி தேசிய பூங்கா தமிழகத்தில் இருக்கு. ஆனால் முகூர்த்தி தேசிய பூங்கா தேனியில் இருக்கானா, இல்லை. இந்த மாதிரி தவறா சில இடத்துல போடணும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ தமிழகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சதோட மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அது எந்த ஊர்ல இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன கூற்றுகளில் நமக்கு ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஸோ கிண்டி தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா, கிண்டி எங்க இருக்கு, சென்னை. அப்ப கிண்டி தேசிய பூங்கா எங்க இருக்கு, சென்னை. இதே மன்னார் வளைகுடா, இது ஒரு கடல்ல இருக்கக்கூடிய கடற்பூங்கா, ஓகேவா? சோ அதை சார்ந்து இருக்கக்கூடியது. சோ மன்னார் வளைகுடானே ஒரு கடல் சார்ந்த ஒரு ஊர் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம். என்ன நாதபுரம், ராமநாதபுரம். அப்ப மன்னார் வளைகுடா இருப்பது ராமநாதபுரத்துல. இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா, கோயம்புத்தூர். இப்ப ரெண்டு விஷயம் நம்ம கோயம்புத்தூர் பத்தி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், கோயம்புத்தூர் பத்தி, மான்செஸ்டர். எதனுடைய மான்செஸ்டர், தமிழகத்தினுடைய மான்செஸ்டர். வேற எப்படின்னு சொல்லலாம் சொன்னேன், தென் தமிழகத்தின் மான்செஸ்டர். அப்ப இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்க இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. இதே முகூர்த்தி தேசிய பூங்காவாகட்டும் அல்லது முதுமலை தேசிய பூங்காவாகட்டும், இது இரண்டுமே இருக்கக்கூடிய இடம் முனை உணர்ந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீலகிரி. நீலகிரியில தான் இருக்கு முகூர்த்தி அண்ட் முதுமலை. அப்ப தமிழகத்தில் உள்ள இந்த தேசிய பூங்காக்கள் எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப கிண்டினா சென்னை, மன்னார் வளைகுடானா ராமநாதபுரம், முகூர்த்தி முதுமலைனா நீலகிரி, மூமோ, ஓகேவா? சோ அடுத்தது நடுவில் ஒண்ணு பாத்தோமே, கோயம்புத்தூர், அது யாரு, இந்திரா காந்தி அம்மையாரு, ஓகேவா? ஃபாஸ்ட் விஷன் போயிட்டு பார்க்கலாம், டக்கு 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 டக்குன்னு. தேர்தலில் போட்டி குறைந்தபட்ச வயது மக்களவை உறுப்பினருக்கு என்ன, மக்களவைனா லோக்சபா சார், 25, குறைஞ்ச வயசு தான். பிரதமருக்கும் அதே 25, 35 ரெண்டு பேருக்கு வருமே, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். அப்ப 30 யாருக்கு வரும்னா ராஜ்யசபா எம்பி. அடுத்தது செல்ல பண்டறி இந்த வரையா, ஹூக்கு சார், ஹூக்கு, ராபர்ட் ஹூக். அடுத்தது பாக்டீரியாவை கண்டறி, ஐயோ பேர் தான் பெருசா இருக்குமே, ஆடம் ஸ்மித்தா, ஏனோ ஆண்டன் வான் லீவன் ஹாக்கு. அடுத்து வைரஸை கண்டறி இந்த வரையாருன்னா டிமிட்ரி ஜான் ஐவனோஸ்கி. உட்கருவை கண்டறிந்தவர் யாருன்னா பிரவுனு, எனக்கு அவரு மஞ்சளா இருக்கும், ஆனா பிரவுன் ஒரு ராபர்ட் பிரவுன். பென்சிலினை கண்டறிந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் ஃபிளெமிங். அடுத்தது செல்ல பத்தின சில விஷயங்கள், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், ஆற்றல் மையம் கேட்டிருக்கேன். பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், ஆற்றல் மையம்னா மைட்டோகாண்ட்ரியா. இது பவர் ஆற்றல் நாணயம்னா எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அதே மாதிரி ரிபோசோம்னா என்னன்னா ப்ரோட்டீன் ஃபேக்டரி, லைசோசோம்னா சூசைடல் பேக்ஸ், ஓகேவா? புற தொழிற்சாலை, தற்கொலை பைகள். இதே இங்கே உட்கரு எதுன்னு சொல்றாங்கன்னா கட்டுப்பாட்டு மையம். அடுத்தது ஆசியாவின் டெட்ராய்ட், மின்னியல் நகரம். இது ரெண்டுமே என்னென்னா ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை, மின்னியல் நகரம் எலக்ட்ரிக்கல் சிட்டி, எலக்ட்ரானிக் சிட்டி. எலக்ட்ரானிக் சிட்டி எதுனா பெங்களூர், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேர் எலக்ட்ரானிக் சிட்டி தான். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது அகமதாபாத், ஆனால் தமிழகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். இதே தென் தமிழகம்னு சொல்லலாம், சாரி தென்னிந்தியானு சொல்லலாம், வட இந்தியான்னு கேட்டாங்கன்னா கான்பூர். அடுத்த ஒரு விஷயம் அவசர நிலைகளை பற்றி. ஸோ தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, அதுக்கடுத்தது தான் நிதிநிலை, ஓகேவா? ஸோ தேசியம்னாலே 352, மாநிலம்னாலே 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினாலே 360. ஸோ அடுத்தது தேசிய பூங்காக்கள் இருக்கக்கூடிய இடம் சென்னையில் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி, ராமநாதபுரத்து மன்னார் வளைகுடா, இந்திரா காந்தி அம்மையார் கோயம்புத்தூர், முகூர்த்தி முதுமலை வந்து நீலகிரி. இப்போ உங்களுக்கான ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ் ரெடியா? ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த 5 க்வெஸ்சனுமே டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? மாநிலங்களவை அப்படின்னாலே ராஜ்யசபா.
ஸோ ஐம் ஆஸ்கிங் ராஜ்யசபா, ராஜ்யசபா எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கேன். அடுத்தது வைரஸை கண்டது இந்தவர் யார், ஹூ இன்வென்டட் வைரஸ், ஓகேவா, டிமிட்ரியோ என்ன ஒன்று இல்லை, சரி நானே க்ளூ கொடுக்க வேணாம், அது நீங்கள் சொல்லிடுங்க. அடுத்தது செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது யார், நோட் த வேர்ட், ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சி, விச் ஒன் இஸ் கால்ட் அஸ் த எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். அடுத்தது மாநில அவசர நிலைக்கான சட்டப்பிரிவு என்ன, விச் ஆர்டிகல் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டேட் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி மாநிலம் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் எமர்ஜென்சி. இந்தியாவின் மின்னியல் நகரம் எது, விச் ஒன் இஸ் கால்ட் அஸ் த எலக்ட்ரிக்கல் சிட்டி ஆஃப் இந்தியா, எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா, ஓகே. ஸோ அஞ்சு க்வெஸ்சன் ரேபிட் ஃபயரில் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தில் நன்றி, வணக்கம்.